The Stitches, Made in Madras. For Diwali special collections, visit www.thestitches.in. விஜய் டிவியில் வர பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பல பேருக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான சீரியல். அண்ட் இப்போ தான் சமீபத்தில் மீனா அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஹேமராஜ் அவர்கள் அவங்களோட ரியல் லைஃப்லையும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, ரீல் லைஃப்லையும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு டெலிவரிக்காக ஒரு லாங் கேப் எடுத்திருந்தாங்க. அண்ட் இப்போ தான் அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்பேக் கொடுக்கும்போது சீன்ஸ் எல்லாமே பாண்டி அம்மாளோட வரணும் அப்படின்ட்டு ஒரு குழந்தையை வச்சு தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் பாண்டியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அழகான குழந்தையை காட்டுறாங்க. ஆனா நிறைய பேருக்கு சீரியல் இருக்கிற ஸ்டில்ஸும் சீரியல்ல குழந்தையோட இருக்கிற மாதிரி ஸ்டில்ஸும் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவளும் நானும் அப்படின்ட்டு போட்டதுனால பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல இது உங்களோட ரியல் பேபியா, இதுதான் உங்களோட குழந்தையா அப்படின்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளும் நானும் அப்படின்னு போட்டதுனால அவங்களோட குழந்தையா இருக்காது அப்படின்ட்டு இன்னொரு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹேமராஜுக்கு பிறந்தது பேபி பாய். ஸோ பாய் பேபினா எப்படி அவளும் நானும்னு போடுவாங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனுக்குள்ள ஃபேன்ஸே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, செட்ல எல்லாருமே ஒரு குழந்தை வந்துச்சுன்னா எவ்வளவு ஜாய்ஃபுல்லா ஆவாங்களோ அந்த அளவுக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த வகையில சித்து அந்த குழந்தையோட விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ அவங்களோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு குழந்தை இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைய பார்த்தா நம்முள்ள இருக்கிற ஒரு குழந்தை வெளியில வரும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில சித்து அந்த குழந்தையோட விளையாடும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுட்டித்தனத்தை வந்து வெளியில கொண்டு வராங்க. அது பாக்குறதுக்கே கியூட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னதான் அவங்களோட விளையாடிட்டு இருந்தாலும் அந்த குழந்தை வந்து தூக்க கழகத்திலே இருக்கு, தூக்கத்தை கெடுத்து விடுறாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஐயோ தூக்கத்தை கெடுத்திடுவேனே அப்படின்ட்டு ஒரு பக்கம் பயம் இருக்கு. இந்த லூட்டிகள்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்வீட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிக்கிற எல்லாருமே சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஷார்ட் முடிஞ்சதும் இன்னொரு பக்கம் செட்ல நடக்கிற ஃபன் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணுவாங்க. என்ன விட்டு எங்கேயோ போறாங்க, எல்லாரும் எங்க போறீங்க? ஈகரா இருப்பாங்க அண்ட் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருப்பாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் க்ரூல நடிக்கிற பல பேர் தினந்தோறும் செட்ல நடக்கிற ஃபன் அட்ராசிட்டியை ஷேர் பண்ணுவாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மீனா அப்படின்ற கேரக்டர் இப்போ ஒரு குழந்தையோட வந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அவங்களோட குழந்தையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.